रमग सत्संदि सन्दि पसनलम सामी पारुंग सुयनलम इल्ला सामी इवरुंग पुदनलम पोन्न सामी पारुंग सुयनलम इल्ला सामी इवरुंग पिररुक्कु उदवुम आसामी பொதுநலம் பொன்னுசாமி பிறருக்கு உதவும் ஆசாமி பொதுநலம் பொன்னுசாமி உதவிக்கு ஓடிடும் கால்கள் பிறர் உண்ண தள்ளிடும் கைகள் இரக்கம் இவரது கோயில் அதில் ஏமாற்றம் இவரது தெய்வம் ரமக சசந்தி சரணி பாசம் இவரது கீதம் நல்ல பண்பே இவரது வேதம் பொதுநலம் பொன்னுசாமி பாருங்க சுயநலம் எல்லா சாமி இவருங்க கமக சசனி சனி பசார் எப்போதும் இல்லை வெறுப்பு வெள்ளை மனதின் சிறப்பு துன்பம் வந்தாலும் சிரிப்பு பொதுநலம் இவரது பொறுப்பு கமக சசனி சனி பசார் பிறருக்கு உதவும் ஆசாமி பொதுநலம் பொன்னுசாமி பிறருக்கு உதவும் ஆசாமி பொதுநலம் பொன்னுசாமி கமக சசனி சனி பசா சிங்கம் மாதிரி உருமலையா தொண்டையில சளி தொண்டையில கிச் கிச் நான் தான் ரவா லட்டு ராமநாதன் தான் பேசுறேன் யா 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 சொன்னனையா 21 வால்மீகி தெருவுல அந்த டேலண்ட காலி பண்ணறதுக்கு 20 ரவுடியை கேட்ட அம்சனை வரல உங்க வீட்டுக்கு வந்து ஒண்ணு காலி பண்ணிட்டாங்களா ஐ அம் சோ சாரி நாளைக்கு நான் மாத்தி அம்சிடுறேன் ஜிம்மி நோட் பண்ணுமா 21 வால்மீகி ஸ்ட்ரீட் அங்க நாளைக்கு வேற ஆள் அனுப்பணும் ஓகே ஹலோ டபா உருண்ட ராமநாதன் தான் பேசுறேன் கொடுக்கப்பட்ட மீட்டிங்க கெடுக்கிறதுக்கு 20 ரவுடிங்க அமிச்சாச்சியா சோடா பாட்டிலோடு அமிச்சிருக்கிறேன் என்ன பண்றானுங்க சோடா குடிச்சுன்னு இருக்கானுங்களா வெயில் நான் சென்ஸ் அடிக்க சொன்னா குடிக்கிறானுங்க படவா பசங்க நான் மாத்திடுறேன் டோன்ட் வரி சாரி சாரி வர வர ரவுடிங்களை நம்ப முடியல பரம்பரை ரவுடி பூரா பெரிய பதவிக்கு போயிட்டானா இவனுங்க தான் கிடைக்கிறானுங்க நான் மாத்திடுறேன் ஜிம்மே இந்த ஆளுங்களை உடனே மாத்தி ஆனோ கம்ப்யூட்டர்ல ஃபீட் ஃபீட் யூ ரம்மி இதைய ஃபீட் பண்ண சொன்ன கப்பு நிறுத்து வச்சிட்டிய இவர்தான் எங்க பாஸ் எது இவரு பாஸா பாத்தா வெள்ளக்காரங்க அழைச்சு துபாஷ் மாதிரி இருக்கிறாரு சலிடா சலி ஆய் கிறுக்கு இத பாத்தியா சவுக்கு வேணாங்க நறுக்குன்னு வலிக்கும் அடிக்க மாட்டே விட்டுட்டேன் நான் யார் தெரியுமா நான் தான் ரவா உருண்ட ராமநாதன்டா ஆய் நீதான் அந்த பொதுநலம் பொல்லுசாமியா ஆமாங்க உன்ன நான் ரொம்ப நாளா தான்டா பாத்துட்டு இருக்கேன் ரொம்ப நாளா பாத்துக்கிட்டு இருந்தா போர் அடிக்கீங்களே குறுக்க குறுக்க பேசாத என்ன பத்தி ஒன்னு தெரிஞ்சுக்க நீ அடிச்சா நான் அடிப்பேன் நீ கடிச்சா நான் கடிப்பேன் பல்லவி எப்படிடா சூப்பர் பாஸ் பாடுங்கடா நீ அடிச்சா நான் அடிப்பேன் நீ கடிச்சா நான் கடிப்பேன் இப்படி ஓடனா நான் இப்படி ஓடிடுவேன் அனி சேர்த்துங்க அனுப்பலவில சேர்த்து பாடுங்க
ஒன் டூ இல்லாம பாடவே கூடாது. ஒன் டூ நீ அடிச்சா நான் அடிப்பேன், நீ கடிச்சா நான் கடிப்பேன், நீ எப்படி ஓடுனா நான் எப்படி ஓடுவேன். பாடிக்கிட்டே இருங்க, நான் வர்றேன். தப்பிக்க பாக்குற, உன்னை அப்புறம் கவனிக்கிறேன். எனக்கு இந்த இடத்துல இருந்தா மூடு வர மாட்டேங்குது. ஜிம்மி ரம்மி, எதுக்காக நான் எல்லாம் அவிழ்த்து விடுறீங்க? நோ, ஜிம்மி ரம்மி அவங்க மம்மி காலத்துல இருந்து இவங்க தான் எனக்கு எல்லாம். அப்படியா? ஆமா, கம்ப்ளீட் விசுவாசமான சர்வீஸ் இவங்க தான் எனக்கு. அப்ப நானும் இங்கேயே தங்கிடுறேன். ஏய், இவங்களுக்கு பாட்டி கீட்டி இருக்குங்கிற நப்பாசையில தங்கிடாத. ஏய், நான் அந்த ஊஞ்சல் கிட்ட இருக்கிறேன், மூடு வர எனக்கு. இந்த மடையை நாங்க கூட்டிட்டு வாங்க. ஜிம்மி ரம்மி கம். ஏய், தொடாத. பாய் அப்படி. ஐயோ ஐயோ, இதெல்லாம் பாக்கும்போது இதுக்காகவே தாதாவா இருக்கலாம். உண்டங்களா மொத்தமா எல்லாம் இவன் அனுப்புடா. ஏய் பொன்னுசாமி, என்னை பத்தி ஒண்ணு தெரிஞ்சுக்க, நான் கொடூரமான ஆளு. ஆனா இங்க விரோதி வந்தா கூட மரியாதையா நடந்துப்பேன். நான் என்ன செய்யறேன்னு அதே தான் வர்றவனு செய்யணும். அங்க பாக்காத, ஊஞ்சல்ல உட்காரத சொன்னேன். உட்கார் உட்கார் உட்கார், பாட்டிக்கிட்டே பேசுவான். ஏண்டா என் பாதையில நீ ரொம்ப குறுக்கிடுறியாம. என்னது இனிமோ மக்களுக்கு கடையில சக்கரை கிடைக்கலன்ட்டு நீ போய் கலாட்டா பண்றாமே, எனக்கு வர வேண்டிய சக்கரை எல்லாம். ஆமாங்க, குடும்பத்துக்கு அடிக்கடி பண்டிகை எல்லாம் வருது, சக்கரை இல்லாம அவங்க எல்லாம் அவஸ்தப்படுறாங்க. கடையில மூட்டைகளை பதுக்கி வச்சுக்கிட்டு கொடுக்க மாட்டேன்னு அடம் பிடிக்கிறான். அதுக்காக தான் நான் நியாயம் பேச போனங்க. நீ என்னடா நியாயம் பேசுறது? எனக்கு பண்டிகை பத்தி எல்லாம் கவலை இல்லை. எனக்கு முக்கியம் என்னுடைய ரவா உருண்டை எக்ஸ்போர்ட். அதுக்கு எங்கெங்க சக்கரை கிடைக்குதோ லஞ்சத்தை கொடுத்து நான் அமைக்கிடுவேன். தெரிஞ்சுக்க. என்னங்க அது? அயல்நாட்டுல இருந்து சக்கரையை வரவழைச்சு இங்க அதை உருட்டி மறுபடியும் அயல்நாட்டுக்கே அனுப்புறீங்களா? பின்ன நாங்க போய் அங்க உருட்ட முடியுமா? இங்க உருட்டி தான் அனுப்பணும். ஐயோ ஐயோ, ஒரு அல்பத்தனமான கேவலமான ரவா உருண்டைக்காக சமூகத்துக்கு இப்படி அநியாயம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களே. ஏங்க இவர் இப்படி அழுகுறாரு? நீ எதை பத்தி வேணாலும் கேவலமா பேசு, ஆனா ரவா உருண்டைய பத்தி மட்டும் கேவலமா பேசாத. பாஸ் ரொம்ப சென்டிமெண்ட் ஆயிடுவார். பார், குலுங்கி குலுங்கி அழறாரு. கதறி கதறி அழுவாரு. புளிய புளிய அழுவாரு. கேணத்தனமா அழுவாரு. இடியச், நிறுத்துடா. ஏண்டா நீங்க குலுங்கி குலுங்கன்னு சொல்லும் போதே நான் அழுகிய நிறுத்தியாச்சு. விளாவரி என்ன பத்தி கேவலப்படுத்துறீங்களா? கதறி கதறி புழிஞ்சு புழிஞ்சு கேணத்தனமா அழறவனா நானு? உங்களை நம்ம உயிரோட விட்டு வைக்க கூடாதரா? நான் இதை புடியா, நீ இப்படி சொல், அதை கொண்டமா. துரோகம் பண்றவன் நான் சும்மா விடுறது இல்லைங்க. இவன நான் சுட்டேன், இவன நான் சுட்டுறேன். மன்னிப்பு கேக்குறானுல? ஆமாங்க, விட்டுருங்க. விட்டுலாமா? ஆனா என்கிட்ட ஒரு கெட்ட பழக்கம், துப்பாக்கி நான் எடுத்துட்டேன்னா தோட்டாவ செலவு பண்ணாம உள்ள வைக்க மாட்டேன். நான் யாரையாவது சுட்டாவணுமே, இப்ப யாரையாவது சுட்டாவணுமே. நீ உன்ன அவ்வளவு ஈஸியா சுட மாட்டேன். நான் யானையை விட்டு பத்திக்க சொல்றேன். ஏக்கே பாட்டி சவனிங்க, வாடா இங்க, வாடா இங்க. நீ ஏண்டா மன்னிப்பு கேட்கல? நான் ஒண்ணுமே செய்யலையே. ஓஹோ, இதான செஞ்சாதான் நீங்க மன்னிப்பு கேட்பீங்களா? ஏன் ஒரு அட்வான்ஸா ரெண்டு மூணு மன்னிப்பு கேட்டு வச்சா என்ன தப்பா? என்ன திமிர் பாத்தீங்களா உனக்கு? இவனை நான் சுட்டே ஆகணும். என்ன பண்ண? ஏண்டா நீ இன்னும் சாவல? அங்க பாருங்க, குண்டடி பட்டு ஒரு பையன் மண்டையை கீழே போட்டான். ஏதோ எவனாவது சாவணும், அதான் எனக்கு முக்கியம். ரேப்பின்ட்டோ என்ன விளம்பரப்படம் மாதிரி சொன்னான். அத்தாய ரவா உருண்டை ராமநாத, என்னை பத்தி இன்னும் தெரியணும்னா நேர பம்பாய்க்கு போ. யூ மீன் மும்பை? சரி, மும்பைக்கு போ. மெட்ராஸ் வரதா சொல்லு. யூ மீன் சென்னை? வேற கூட சொல்ல விட மாட்டேன்றாங்க. இங்கே இருந்தாங்க போ. அங்கே அண்டர் கிரவுண்ட்ல போய் சொடக்லால் பஜன்லால் மீட் பண்ணி என்னை பத்தி கேளு. எப்படி கேக்குறது? அவன் தான் அண்டர் கிரவுண்ட்ல இருக்கான. மூச்சு விட, அப்ப மேல வருவாயா? அப்ப கேளு. ஆமா, அவனுக்கு உங்களுக்கு என்ன லிங்க்? அதான் டைரக்டா சொல்லிடுறேன். சின்ன குழந்தைங்க இருக்குது, அநாத குழந்தைங்க.
அதுங்களெல்லாம் துபாய்க்கு இறக்குமதி பண்ணி ஒட்டகரை சுடுறவனே நான் தாயா. அட பாவீங்களா, குழந்தைகளை ஒட்டகத்து மேல ஏத்தி ரேசா? ஒட்டகத்தை கட்டிக்கோன்னு பாடுறானுங்க, ஒட்டகத்தை கட்டிக்கின்னு ரேஸ் விட கூடாதா? அட பாவி, குழந்தைகளுடைய எதிர்காலத்தையே குட்டி சுவரா ஆக்கிட்டியே. அட குழந்தைகளை அப்படியா குழந்தை, அவங்களுக்கு 10-15 வருஷம் கழிச்சுதானே எதிர்காலம். இப்ப இந்த நாட்டுல இளம் பெண்களுக்கு எல்லாம் புது வாழ்வு கொடுக்கறவ எவன்? இந்த ரவா உண்ட ராமநாதன் தாயா? ஐயோ, அவங்களையும் நீ விட்டு வைக்கலையா? அதுதான் மெயின். என்ன பண்றது, துறைமுகம் பக்கம் போய் கண்ணி பொண்ணு செலக்ட் பண்ணி கப்பல்ல ஏத்தி வெளிநாட்டுல கோடீஸ்வரர்களுக்கு அமிச்சிடுறது. அயோக்கியா, நம்ம நாட்டு பண்பாட்டையே கெடுத்துட்டியே. இந்த கன்னி பொண்ணுங்க கடல் தாண்டி அயல் நாட்டுக்கு போய் அங்க ஏதாவது ஏடா கூடமா ஆயி போச்சுன்னா என்ன ஆகும்? நான் இங்க இருந்து அனுப்பும் போது தூய்மையா தான் அனுப்புறேன், அவங்க வரும்போது தாய்மையோட வர்றாங்க. இவ்வளவு அயோக்கியத்தனங்களை பண்ணிக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறியே, உனக்குன்னு குடும்பம் அப்பா அம்மான்னு யாரும் இல்லையா? உன்னை திருத்த யாருமே முயற்சி பண்ணலையா? என்னையா வம்சம் இது? எங்க அப்பா யாரு தெரியுமா? ஒருவேளை உங்க அம்மாவுடைய புருஷனா இருப்பாரோ? அது வேறையா, இது எங்க அப்பா. அவர் தாயா கடலை உருண்ட காசிநாதன். அவங்க கொள்ளு தாத்தா யாரு தெரியுமா? பொறி உருண்ட பத்மநாபையா. அவங்க அப்பா கமருக்கட்டு கந்தசாமியா? ஆமா, எப்படி உனக்கு தெரியும்? என் பரம்பரையா தெரிஞ்சு வச்சு என்ன பத்தி கேவலமா பேசுற? அந்த பொறி உருண்ட பத்மநாபனை பத்தி சொல்றேன், நல்லா கேட்டுக்கோ. 2nd பாணிப்பட் யுத்தம் நடந்துகிட்டு இருக்குது, எதிரி குண்டோட வரான், பீரங்கி குண்டியா? எங்க தாத்தா, எங்க கொள்ளு தாத்தா பொறி உருண்ட பத்மநாபன், பொறி உருண்டியாலே அவங்கள அடிச்சு கொண்டுட்டாரியா? அந்த யுத்தம் முடிஞ்சு நேரா பாணிப்பட்ல இருந்து ராணிப்பட்டு வந்து செட்டில் ஆனார். அப்படி வந்தது எங்க குடும்பம். உனக்கு எங்க இந்த மாதிரி இந்த பூகோளம் ஜியோகிராஃபி மேட்டர்லாம் தெரியும்? உனக்கு இந்த பூமி உருண்டியா இல்லையா, சூரியன் எவ்வளவு பெருசு, இந்த மாதிரி அல்ஜீப்ரா மேட்டர் தான் தெரியும். இப்போ நான் என்ன பத்தி பூரா விவரம் உங்ககிட்ட சொல்லிட்டேனா? அநேகமா சொல்லிட்டேன், ஏதோ ஒன்னு ரெண்டு விட்டு போயிருந்தா சொல்ல. ஏதோ விட்டுருக்குது, இந்த பேங்க் ஃபோர்ஜரி மேட்டர் ஒன்னு. அது மைனர் மேட்டரா, மேஜர் பூரா சொல்லியாச்சுல்ல? சொல்லியாச்சு எல்லாம் தெரியும். அப்புறம் எதுக்கு இவன் உயிரோட சுற்றலாம்? வெளியில போறான். அப்படி பாக்காத, நீ என்ன சொன்னாலும் நான் சென்டிமெண்ட் ஆக மாட்டேயா இரும்பியா இந்த ராமநாத? என்ன பரம்பரை? ரவா உருண்டையில ஆரம்பிச்சு பொறி உருண்டை வரைக்கியா? ரவா உருண்டை, கடலை உருண்டை, பொறி உருண்டை, இதெல்லாம் ஒரு வம்சம். ஏயா, இவன் பண்ற ரவா உருண்டையை நீ தின்னு இருக்கிறியா? எப்படியா உயிரோட இருக்கிற? அது ஞாபகத்தமா தான் தலையே இப்படி வச்சிருக்காவ. ரவா உருண்டையா அது? கோந்து தின்ன மாதிரி வாய் பிச்சுக்கோ பிச்சுக்கோன்னு ஒட்டிக்குது சனிய. மூஞ்சி மோகர கட்டைய பாரு, ரவா உருண்டை பிசினஸ் பண்றாரா? சரி, நல்ல வேகத்துல வந்த உன்னை சுடணும்ட்டு இந்த மாதிரி ரவா உருண்டைய சொல்லி சென்டிமெண்ட் ஆகி என்ன சுட விடாம போட்டுட்டிய. ஜிம்மி, ரம்மி, உன்னை சுட முடியலையே. ஆமா, இது வந்து இப்பதான் போல் எவ்வளோ வந்து இந்த புடியா, இந்த புடியா புடியா சுட்டுடுவா. ஆமா, ஹலோ, யாரு என்ன? பஜன்லால் சொட்டக்கலால லொட்டக்கலால வந்துட்டானா? சொல்லு, சரக்கு போயிடுச்சா? சரக்கு இந்த நீயே பேசுறேன். எங்க போயிருக்குது கட்டி சொல்லியா? இங்க வேற போய் சேர்ந்துருச்சா? ஓகே ஓகே, உடனே சுவிட்சர்லாந்து பேங்க்கு ஒரு ஃபாக்ஸ் ஒன்று கொடுத்துடுறேன். இருமல் இது இருமல் இல்லையா, உருமல் தெரிஞ்சுக்க. ஜிம்மி, ரம்மி, என்னோட ஃபாக்ஸ் ரூமுக்கு வாங்க. ஃபாக்ஸ் கொடுக்க இவங்க எதுக்குயா? இங்க விட்டுட்டு போ. ஓ, அங்க டென்ட் உள்ள இருட்டா இருக்கும், பயமா இருக்கு, அதனால தான் இங்க விட்டுட்டு போன்னு. அப்படியா, பரவாயில்ல, தனியாவே போறேன். ஏய், இவன் ஏதாவது அசஞ்சா சுட்டுடுங்க. இது இருமல் தான். என்ன மொட்டை, தா இப்ப அசஞ்ச சுடன் பாப்போம். துப்பாக்கி அவர் எடுத்துட்டு போயிட்டாரு, அப்புறம் என்னத்துக்கு கூச்ச மாதிரி நிக்கிறீங்க? ஏ மொட்டை, முந்தானா பேப்பர் பாத்தியா? பாக்கலையே. படிக்க தெரிஞ்சாதானே பாக்க முடியும். அதாவது அம்மா தாயே மூவி மேக்கர்ஸ் அப்படின்னு புதுசா ஒரு சினிமா கம்பெனி ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அந்த முதலாளி ஊர்ல இருக்கிற நிலம் வீடு வாசல் எல்லாத்தையும் வித்துப்பிட்டு முழுக்க முழுக்க புது முகங்களை போட்டு படம் எடுக்க போறாராம். அவரை எப்படியோ ஆயிட்டு போட்டோம், நமக்கு என்ன அதை பத்தி? நீ நாளைக்கு உன்னுடைய போட்டோவை எடுத்துக்கிட்டு அந்த ஆபீஸுக்கு போனீங்கன்னா அநேகமா உனக்கு ஹீரோ சான்ஸ் கிடைச்சாலும் கிடைக்கும். என்ன சொல்ற? நாளைக்கு பெரும் பெரியப்பா. யோ ப்ரொஃபசர், நான் என்னமோ நினைச்சுக்கிட்டு வந்தேயா, இங்க வந்த அப்புறம் தான் உன் பாஸோட யோகியதையே புரியுது. ஆமாங்க, இந்த மடையனுக்கு
ஜியோகிராஃபிக்கும் அல்ஜிப்ராக்கும் வித்தியாசம் தெரியல. இவனே ஒரு மனிதன், இவன் கீழே நீ வேலை பார்த்தா உன்னை என்னன்னு சொல்றது? ஏயா இந்த மாதிரி ஆளுகிட்ட எல்லாம் சிக்கிக்கிட்டு. ஆமா, நான் எங்க விட்டேன்? மடையன்ல. என்ன இல்லையா, நீ படிப்ப எங்க விட்டேன்னு? எம்ஏ ரெண்டு பார்ட் பாக்கி. அப்ப ஒண்ணு செய், பார்ட் பார்ட்டா பாஸ் பண்ணிட்டு ஃபுல் டைம் ப்ரொஃபஸரா ஆயிடு. சரி சித்தப்பா. இதெல்லாம் நல்லா தான் இருக்குது, ஆனா செய்யற வேலை ஏன்பா? ஓ பர்சனாலிட்டிக்கு ஒயிட் கோட் போட்டு ஸ்டெதஸ்கோப்ப தொங்க விட்டா ஜம்முன்னு டாக்டர் மாதிரி இருப்ப. நீ ஏன் டாக்டர் ஆக கூடாது? 30 வயசுல டாக்டர் ஆக முடியுங்கறீங்க? 80 வயசுக்கு ஒருத்த நோயாளியா வரும்போது 30 வயசுக்கு ஒருத்த ஏன் டாக்டரா வரப்படாது? நீ என்ன பண்ற, அடிமட்டத்துல இருந்து படிக்க ஆரம்பிச்சேன்னு வெச்சுக்க, ஆயுசுக்குள்ள அநேகமா டாக்டர் ஆயி. உளை அடக வச்சவங்களை எழுந்துடா. பாலின் லைன்னா வருஷா லைன் எனக்கு எழுந்துடா. டபுளப் 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 வேங்கடா வேறவா உண்ட ராமனாதே. சி நான்டா, ஸ்டாப் இட் ஸ்டாப் இட். நீ நீ ப்ரொஃபசர் ஆக போறியா? எம்ஏ எம்ஏ எப்படா நீ ஃபெயில் ஆன நினைவு இருக்கா? எக்ஸாம்ல காப்பி அடிச்சு தாண்டா உன்னை ஊரை விட்டே துரத்துனாங்க. வெறும் எம்ஏ இருந்த உன்னே இங்க கூட்டிட்டு வந்து ட்ரைனிங்க கொடுத்து டபுள் எம்ஏ ஆக்குனவனே நான் தானடா. என்ன மறந்து போறேன்றியே, போ போ போ. நீ நீ கழுத்துல ஸ்டெதஸ்கோப்ப மாட்டிட்டா டாக்டர் ஆயிட்டியா? உன் கழுத்துல ஸ்டெதஸ்கோப்ப மாட்டினா பால்கார மருந்தடா இருப்ப. நீ என்ன டாக்டர் ஆக போற? ஹோமியோபதியா, அலோபதியா, கஜபதியா? உங்க பக்கத்து வீட்டு லட்சுமி பத்திரிக்கு கண்ட மருந்து கொடுத்துதானே போலீஸ் உன்னை தேடிச்சுன்னு நான் இங்க கூட்டினது ஒரு வாழ்க்கை கொடுத்தேன். நீ கூட எனக்கு துரோகம் பட்டியே. போடா 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 போ போ. ஜிம்மி அடிச்சிட்டு இருந்திய கிராமத்துல கும்மி, பணத்துக்காக அழுதிய விம்மி விம்மி. உனக்கு நான் என்னமா வச்சே இங்க கம்மி? எனக்கு இப்படி துரோகம் பட்டியமா? நீ பொம்பளை, நீ பொம்பளை அதைத்தான் செய்வேன். மொட்டை 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 அடிச்சா தலை குடிக்கிறது இல்ல. மொட்டை மொட்டை நினைவு இருக்கா? உன் தம்பிக்கு உனக்கு விரோதம். அவ சலூன்ல முடி வெட்டிக்க போச்சே, அவ விரோதத்தால சிக்கும் சிடுக்குமாவும் முடிய வெட்டி விட்டா. நீ கணத்துல விடறேன்னு போன போது உன்னை தூக்கி என் தொல்லையும் மாரலியும் போட்டு திருப்பதி வரைக்கும் கொண்டு போய் நான் தானடா ஒரிஜினல் மொட்டையே பண்ணி வச்ச உனக்கு. இதோ நீ காதுல போட்டிருக்கே இந்த 20 பைசா லோலாக்கு.
இத போட்ட பிறந்தாடா ஊர்ல எல்லாரும் லோலாக்கு டோல் டப்பி மான் பாட ஆரம்பிச்சாங்க. நீ என்ன மறந்தது தாண்டா, என்னால தங்க முடியல தங்க முடியல தங்க முடியல. அம்மா மா வெங்கட நரசிம்ம ராஜவாரி பேட்ட ரம்மி, உனக்கு என்னைக்குமே விசுவாசம் கம்மி. இவ்வளவு பெரிய பேரோட வரவ யாருமே விசுவாசமா இருக்கவே முடியாது. இத நான் உங்ககிட்ட எதிர்பார்த்துதான் போங்க போங்க போங்க. நீ காஜா பட்டனுக்கு காஜா அடிக்க கூட லாய்க்கு இல்லாம டெய்லர் கிட்ட கூஜா தூக்கி இருந்தடா. உன்னை கூட்டிட்டு வந்தீங்க ராஜா மாதிரி வச்சிருந்த, நீயோ எனக்கு துரோகம் பண்ற. ஒரு தடவை எனக்கு பட்டன் தைக்கும் போது நெஞ்சோடு சேர்த்து குத்துன அந்த வலிய கூட நான் தாங்கிட்டேன்டா. இந்த வலி என்னால தாங்க முடியல. போடா போடா. பீட்டர் பீட்டர் யோசிச்சு பார், வாட் இஸ் த மேட்டர்? இப்படி ஒரு மூஞ்சிக்கு வேற எவனாவது எங்கேயாவது வேலை கொடுப்பானாடா? நெருப்புல வெந்தவ மாதிரி வந்தியே, உனக்கு வேலை கொடுத்தேன்னு. நீங்க நீங்க எல்லாருமே விசுவாசம் இல்லாதவங்க, நிக்காதீங்க, போயிடுங்க போயிடுங்க. கெட்டவே போ. இந்த நேரத்துல ஒரு பாட்டு ஒண்ணு பாடணுமே, என்னது? யாரை நம்பி நான் பிறந்தேன், போங்கடா போங்க போங்கடா போங்க. நானும் போறேன். உன்னை விடக்கூடாது. இவ்வளவு குழப்பத்துக்கு நீதானே காரணம். எத்தனையோ வருஷமா என்கிட்ட விசுவாசமானது எவ்வளவு கெட்ட வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருந்தானுங்க. அத்தனை பேரும் ஒரே நாள்ல திருத்தி அனுப்பிச்சிட்டேடா. உன்னை நான் விட மாட்டேன்டா, உன்னை நான் விட மாட்டேன். போது நல்ல பொண்ணு சாமி. இத பாருங்க ரவா உருண்ட, உன்னுடைய கூட்டாளிங்க சுத்தமா அறிவே இல்லாத ஜந்துக்கள். அவங்களே நான் சொல்றதை கேட்டு திருந்தி உன்னை விட்டு ஓடிட்டாங்க. அதே மாதிரி உனக்கோ அறிவு எக்கச்சக்கமா இருக்குது, மூளை இவ்வளவு இருக்குது தலப்பாக்கு அடியில. கடகடன் சத்தம் கேக்குது. என்ன இல்ல, கபாலத்துக்கு மூளைக்கு கனெக்ஷன் விட்டு போச்சுன்னு நினைக்கிறேன். இல்ல, மூளை ஃப்ரீயா உருணுதுன்னு நினைக்கிறேன். பாத்தியா, கடைசியா இந்த ரவா உருண்டதான் உனக்கு மிச்சம். இப்பவாவது நான் சொல்றத கேளு. நீ இந்த அராஜகத்தை விட்டுட்டு வெளியே வந்து ஒரு பொழப்ப நடத்திக்கிட்டு சமூகத்துல நிமிந்து நட. இவ்வளவு நிமிந்தா எழுத்தாப்புல வர இடிக்காது. அப்ப அடக்கமா நிமிந்துக்க. அப்படி என்ன அடக்கமா நான் சமூகத்துல செய்ய முடியும் சொல்லு. சொல்றேன், உன்னுடைய கெட்டப்புக்கு நீ மெரினா பீச்ல சோன் பப்படி ஸ்டால் போட்டு விக்கலாம். ஒருவேளை அலைஞ்சு தெரியறது உனக்கு பிடிக்கலன்னா ஜார்ஜ் டவுன்ல நாலுக்கு நாலு ஒரு கடை எடுத்து ஒரு ஸ்டவ் வச்சுக்கிட்டு அதுல மிளகா பஜ்ஜி போட்டும் விக்கலாம். ஒருவேளை அதுவும் பிடிக்கலன்னா ஒரு பெரிய தலப்பாய வச்சுக்கிட்டு மோட்டர் பைக்கில தெரு தெருவா போய் 190 ரூபா வட்டின்னு ஃபைனான்ஸும் பண்ணலாம். இத பாரு, நல்லது செய்யறதுக்கு தான் 4 பேர் சேர மாட்டாங்க, ஆனா கெடுதல் செய்யறதுக்கு 100 பேர் கூட்டாளியா கோஷ்டியா செய்வான். தயவு பண்ணி நீயும் திருந்துற. இத பாரு, இந்த கேவலமான ரவா உருண்ட பிசினஸ். இல்ல, இனிமே நான் சென்டிமெண்டா மாற மாட்டேன். உன்னை இதுக்கு மேல பேச விட்டேன், என்னையும் திருத்திடுவேன். என் பொழப்பம் போடும், விட மாட்டேன். அங்க பாத்தியா என்ன சொன்னே, ரவா லட்டு பத்தி, அதாவது கோந்து மாதிரி இருக்குதா, சாப்பிட்டா பிச்சுக்கோ பிச்சுக்கு. அங்க பாரு, அண்டா நிறைய ரவா உருண்ட கோலாகலமா வெளிநாட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணேன், ஆனா கெட்ட வாட வருதுன்னு கோலாகலம் பொருள் திருப்பிட்டான். இந்த கூறு கெட்ட மனுஷன் காலையில மார்க்கெட்டுக்கு போனாரு, இன்னும் திரும்பி வரல. நேரம் ஆக ஆக என் வயிறு கலகலன்னுதே. அம்மா, அப்பா வராதனால வயிறு கலகலங்கல, இப்படி கண்டத தின்னுட்டு இருக்கியே இதனால வயிறு கலகலங்குது. அப்படிங்கற அம்மா, அம்மா நான் என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போய்
வீடியோல ஒரு படம் பார்த்துட்டு வரேம்மா. என்ன படம் தெரியுமா? காணாமல் போன கணவன். காமெடி படம்மா. அடி போடி, என் புருஷனே காணாம போயிட்டாரு, நான் வருத்தப்பட்டுகிட்டு இருக்கேன். உன் புருஷன் காணாம போனா உனக்கு தெரியும். அம்மா, எனக்கு இன்னும் கல்யாணமே ஆல, அதுக்குள்ள சாபம் கொடுக்கறியே. இல்லம்மா, நான் ஏதோ மனசு வருத்தத்துல தத்து புத்துன்னு உளறேன், நீ போயிட்டு வா. அம்மா, நீ காத்தாலேந்து ஒண்ணுமே சாப்பிடல, உள்ள போய் டிஃபன் சாப்பிட்டுவாமா. ஆமாண்டா கண்ணா, உங்க அப்பா போயிட்டு இன்னும் திரும்பி வரலையா? மனசே சரியில்லையா? ஒரு நாலு இட்லி கொஞ்சம் பொங்கல், இன்னும் மனசு சரியில்லையா? ஒரு ரெண்டு வடை, பாதி வயிறு தான் சாப்பிட்டேன். பரவாயில்ல, இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு இதை சாப்பிட்டுட்டு அப்புறமா உள்ள போய் சாப்பிட்டுக்கிறேன். நான் வரேன், போயிட்டு வா. சுவாமி வணக்கம். குபீர் குட் லக் பிராப்தி ரஸ்து. என்ன வேணும்? என் பெயர் பால்குடி பட்டப்பா சுவாமிகள். நான் தூத்துக்குடி சாத்துக்குடி சுவாமிகளின் ஒரே சிஷ்யன். இதுதானே பொதுநலம் பொன்னுச்சாமியின் வாசஸ்தலம்? ஆமா, அவர் என் அப்பா. ஆனா இப்ப அவர் இல்ல. ஐயோ, பரலோக பிராப்தி அடைந்து விட்டாரா? இல்ல இல்ல, மார்க்கெட் போயிருக்காரு. ஆஹா, அவருக்கென்று ஒரு தர்ம பத்தினி இருக்க வேண்டுமே. அவர்கள் கூட தற்சமயம் பல்வேறு ஐட்டங்களை வைத்துக் கொண்டு பலகாரம் புசித்துக் கொண்டு இருக்க வேண்டுமே. எப்படி அவ்வளவு கரெக்டா சொல்றீங்க? அதுதான் அஞ்ஞான திருஷ்டி. என்னுடைய குருநாதர் செவ்வாய்ப்பேட்டை செரங்குன்னி சித்தர் எனக்காக கற்றுக் கொடுத்த வித்தை அது. அடியேன் அடியெடுத்து உள்ளே வரலாமா? ஒரே ஒரு நிமிஷம், நான் அம்மாவை கேட்டு வந்துடுறேன். அதுதான் சரி. ஒபே ஒபே மாத்ருதேவோ ஒபே என்பது என் குருநாதரின் குரு வாக்கு. சென்று வா. அம்மா, என்னம்மா? அப்பாவ திருட்டு யாரோ சாமியார் வந்திருக்காருமா. சாமியாரா? அம்மா, சாமியார்னா வெளியில நிக்க வச்சு பேசக்கூடாதுமா. மரியாதை இல்ல, உள்ள வர சொல்லு. சரி, கூப்பிடுறேன். கொஞ்சம் நில்லு, துக்க வேற தொண்டை ரொம்ப அடிக்குதா, இதெல்லாம் கொஞ்சம் எடுத்து போட்டுக்கிறேன், அப்புறமா வர சொல்லு. சரி, நான் சொல்லிட்டு அப்படியே போயிடுறேன். ஐயோ, இவ வேற போறா, சாமியார் வேற வர போறாரு, இதெல்லாம் சீக்கிரமா தின்னு தீர்த்துறேன். சுவாமி, உங்களை உள்ள அனுப்ப சொன்னாங்க. ஆ, எதுக்கு? வீட்டுக்குள்ள அனுப்ப சொன்னாங்க. ஆஹா, வாங்க சாமி, வாங்க. சர்வாபீஷ்ட சித்தி அபிஷ்டு. இப்படி உட்காருங்க, ஒரு நிமிஷம், இதோ வந்துடுறேன். இன்று நான் உபவாசம், ஆகவே ஐந்து படி பாலை சுண்ட காட்சி அரை ஆளாக்காக கொண்டு வரவும். சாமி, உங்க பாதத்தை இதுல வைங்க. ஐயோ அம்மணி, எனக்கு இந்த தாம்பால நடனம் தெரியாதே. அதுக்கா இல்ல, நான் வந்து பாத பூஜை பண்ண போறேன். ஓ, ஐயோ, கால்ல எவ்வளவு அழுக்கு, தெரியாதனமா பாத பூஜை பண்றேன்னு ஒத்துக்கிட்டு. ஆஹா, பரமோ வியாதி, வியாதி அசௌக்கிய சம்பவிதா. சாலை ஓரேஷு எருமேஷு குப்பேஷு சிட்டேஷு துர்கந்தா கெட்டவாடைஹி. தைரிய லட்சுமி. தைரிய லட்சுமியா? என் பேர் உங்களுக்கு எப்படி தெரியும்? அது ஒன்றுமில்லை, உன்னுடைய கணவனோ காணாமல் தொலைந்து போய்விட்டான். அப்படி இருந்தும் தைரியமாக இருக்கிறாயே, அதனால் தான் தைரிய லட்சுமி என்று கூப்பிட்டு. ஆமா, என் புருஷ காணாம போயிட்டார் கரெக்டா சொல்றீங்க, எப்படி சாமி? அதாவது எனக்கு அஷ்டமா சித்திகள் தெரியும். அகிமா, மகிமா, நக்மா, சுஷ்மா, கரிஷ்மா, இப்படி பல சித்திகள் என் கைக்குள் அடக்கம். ஆகவே இந்த பால்குடி பட்டப்பா சுவாமிகள் சூட்சம பார்வையினால் பாரில் உள்ள அனைவரையுமே கவனித்துக் கொண்டிருக்கிறேன். பால்குடியா? லால்குடி சாமியார் கேள்விப்பட்டிருக்கேன், அதென்ன பால்குடி? அனாவசிய கேள்வியாக இருந்தாலும் அருமையான கேள்வி. என்னுடைய முன்னோர்கள் பால் பண்ணை வைத்து காலையிலும் மாலையிலும் மாடுகளை கரகரவென்று கறந்து வியாபாரம் செய்து வந்தார்கள். பூர்வாசிரமத்தில் நான் சிசுவாக இருந்தபோது சுத்தமான பசும்பாலில் தான் என்னை குளிப்பாட்டுவது வழக்கம்.
ஆனால் தற்போது காலம் மாறிவிட்டது, கலப்படம் அதிகரித்து விட்டது. பசும்பாலில் காளை மாட்டு பாலை கலக்குகிறார்கள், வெள்ளாட்டு பாலில் வவ்வால் பாலை சேர்த்து விடுகிறார்கள், இப்படி எந்த பாலிலுமே பவுடர் பாலை கலந்து விடுகிறார்கள். ஆகவே காலத்திற்கு ஏற்ப பவுடர் பால் பட்டப்பா சுவாமிகள் என்று என்னுடைய திருநாமத்தை நான் திருத்தி வைத்துக் கொண்டுள்ளேன். சாமி இன்னொரு தர சிரிங்க. ஐயோ ஐயோ, எங்கேயோ பார்த்த முகம், எங்கேயோ கேட்ட சிரிப்பு, இந்த சிரிப்பு என்ன என்னவோ பண்ணுதே. தைரியம் பண்ணாதா தைரியம், மனசு என்னவோ பண்ணணுமே தைரியம். கையடியா, கார்த்தால காய்கறி வாங்குறேன் மார்க்கெட்டுக்கு போயிட்டு காவியோடைய வந்து நிக்கிற, என்னவோ போங்க. என்னதான் அவங்கள திட்டினாலும் விரட்டினாலும் மத்தியானம் நீங்க எல்லாமே எனக்கு தூக்கமே வரல. அப்படியா தைரியம், மனசுல இவ்வளவு ஆசைகளை சுமந்துகிட்டா 60 மாசமா சும்மா இருக்க. கையெடுங்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. மத்தியானம் காலெல்லாம் ஒரே கொடாசல், கொஞ்ச நேரம் படுக்கலான்னு பார்த்தா பாழும் கரண்ட் வரவே இல்லை, கொசுக்கடி வேற. நீங்க இருந்திருந்தா கொஞ்சம் கால அமுத்தி விட்டு பிசிறி இருப்பீங்கல்ல, அதான் சொன்னேன். இதுக்குதான் நான் வேணுமா? அப்படி பண்ணாத பாரு, இன்னைக்கு நான் பொழைச்சு வந்தது புனர் ஜென்மம், ஏதோ உன் தாலி பாக்கியத்தால நான் தப்பிச்சுக்கிட்டு வந்தேன். இந்தாங்க கண்ணல ஒத்திக்கங்க, இந்த பில்ல கண்ண குத்திடும். இன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு உனக்கு தெரியுமா? உடம்புல ஒரு நூல் இல்லாம சுத்தமா உருவிட்டு விட்டாங்க. மானத்தை காப்பாத்திக்கிறதுக்காக நான் பயந்து பயந்து வந்தேனா? அப்ப எதிரில ரோட்ல ஒரு பஜனை கோஷ்டி வந்துகிட்டு இருந்தது, அவங்க என்ன பார்த்து முற்றிலும் துறந்த மகான் போல இருக்குன்னு தப்பா நினைச்சு இந்த காவி உடைகளை கொடுத்து போட்டுக்கங்க. நாங்க தப்பிச்சோம் போடச்சோன்னு நான் வீடு வந்து சேர்ந்துட்டேன். இது இப்பதான் படாத பாடுபட்டு வீடு வந்திருக்கிறேன், போ போங்கிற. ஐயோ, உங்களை துரத்திக்கிட்டு போலீஸ் வருது. என்ன பொல்லாத போலீஸ்! இந்த காவிய போட்டா போச்சு, காவல்துறை கண்ணே நம்ம பேர்ல தான் இருக்குது. எதுக்கு வராங்க? பொதுநலம் பொன்னுசாமின்றது நான் தான், எப்படியாவது கண்டுபிடிச்சிடுறாங்க. என்ன காஷாயம் இது? காஷாயம் இல்ல, கட்டாயம். பொதுமக்களுக்கு நல்லது சரி நல்லது சரினு வீட்டுல இருக்கிறவங்க இம்சை செய்யறாலுமே கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. யாரு? என் சம்சாரமே கம்ப்ளைண்ட் பண்ணாளா? அடி பாவி, உங்கள விலங்கு எடுக்கிறாரு, விலங்கு எடுக்கிறாரு. சித்தப்பா என்ன அடையாளம் தெரியல? நான் தான் சித்தப்பா லட்சுமிபதி, செல்லமா ரவின்னு கூப்பிடுவீங்களே, மறந்துட்டீங்களா? ஆமா, கிள்ளி கிள்ளி ரவி ரவின்னு கொஞ்சம் வேணே, அதே ரவி தான். ஆமா, நீ ஏன் வேஷம் போட்டுக்கிட்ட? வேஷம் இல்ல சித்தப்பா, எனக்கு நிஜமாவே போலீஸ் இன்ஸ்பெக்டர் வேலை கிடைச்சிருக்கு, இதே ஏரியால போஸ்டிங். என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க, இந்தாங்க ஸ்வீட். அப்படியா, நல்லா இருப்பா. சாரி சித்தப்பா, குனிய முடியல. எப்படி குனிய முடியும்? தொப்பதான் இவ்வளவு பெருசு இருக்குதே. இந்த பாரு, பெரிய பெரிய ஆபீசர்ஸ நீ பார்க்க போகும்போது அவங்க முன்னால குனிஞ்சு குனிஞ்சு சல்யூட் அடிக்க முடியா வரும், அதனால இந்த தொப்பையை குறைக்க ட்ரை பண்ணு. அப்பாடா, இனிமே பொது பணியில நான் தாராளமா ஈடுபடலாம். ஆங்காங்கே ஏதாவது சிக்கல் வந்தா கூட உடனடியா நான் உங்ககிட்ட ஓடி வந்துருவேன். இந்த கள்ளம் இல்லாத வெள்ள சிரிப்பு தான் சித்தப்பா கிட்ட எனக்கு பிடிச்ச விஷயமே. இது காவல்துறைக்கு தெரிஞ்சிருக்குது, கட்டினவளுக்கு தெரியலையே. எனக்கு தெரிஞ்சு என்ன பிரயோஜனம்? இவர் சிரிப்பை பார்த்து சரியான இழிச்ச வயன்னு தலையில எல்லாரும் உலக அரைச்சிட்டு போறாங்க. சித்தி, சித்தப்பா இன்னும் மாறவே இல்லை, அப்படியே இருக்காரு. அதே குப்பைதான். இத பாருப்பா ரவி, பொதுநலம் பொதுநலம் போறாரு, அங்க இவருக்கு நல்ல பேர் உண்டா? அங்க ஏதாவது ஏடா குடமா பண்ணிட்டு அப்புறம் மாட்டிக்கிட்டு முழிக்கிறாரு. சித்தப்பா உங்களுக்கு தான் வயசாயிடுச்சுல்ல, சித்தி சொன்ன பேச்சு கேட்டு வீட்டில் பேசாம உட்கார வேண்டியதானே. இதை பாரு ரவி, கல்யாணம் ஆனதுலேருந்து பல வருஷமா இவ சொல்றத நான் கேட்டுக்கிட்டு வந்திருக்கேன், ஆனா இப்ப நான் சுயமா சிந்திக்க ஆரம்பிச்சேன். ஏன்பா, இவ சொல்றாளேங்கிறதுக்காக அநியாயத்தை தட்டி கேட்காம இருக்க முடியுமா? இல்ல மக்களுக்கு உதவி பண்ணாம இருக்க முடியுமா? உனக்கும் ஒன்னு சொல்றேன்,
யாராவது உதவின்னு வந்தா உன் பதவியை வச்சு நல்லது செய், அது போதும். உங்க ஆசீர்வாதம் இருக்கிற வரைக்கும் கண்டிப்பா அது முடியும் சித்தப்பா. மறுபடியும் ஏன் குனியற? ஸ்டேஷன்ல எக்கச்சக்க வேலை இருக்கு சித்தி, நான் வரேன், ஈவினிங் வந்து பாக்குறேன், போயிட்டு வா. ஐயோ, இது என்ன தலைக்கட்டு? இத பாருடி, கிரகஸ்தாசிரமங்கிறது கால் கட்டு, சந்நியாசங்கிறது தலைக்கட்டு, தெரிஞ்சுக்கோ. பாத பூஜை பண்ணு. பண்றாங்க. பிறருக்கு உதவும் ஆசாமி பொதுநலம் பொன்னுசாமி, பிறருக்கு உதவும் ஆசாமி பொதுநலம் பொன்னுசாமி. கமலசசனே சனே பசா.